question. இங்க f function கொடுத்துறாங்க. F க்கான வரிசை சுழிகள் -1,3, 0,-1, 2,-9 ஆனது z இலிருந்து z க்கான ஒரு நேரிய சார்பு எனில் f of x காண்க சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம f of x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ f of x கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நேர் இங்க வந்து நேரிய சார்பு சொல்றாங்களா, இப்ப நேரிய சார்புக்கான சமன்பாடு என்னதுன்னா y equal to ax plus b. இதுதான் நேரிய சமன்பாடு, நேரிய சார்புக்கான சமன்பாடு. இங்க இந்த y equal to ax plus b இருக்குல்ல, இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே பாத்துருவோம், இங்க x கமா y சொல்லும்போது இது x, செகண்ட் இருக்கு f of x ஆ இருக்கு. x கமா y சொல்லும்போது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய எக்ஸ் ஓகே, செகண்ட் இருக்கு y, இது நம்ம என்னதான் f of x எடுத்துக்கோம். அப்ப நம்ம வந்து இங்க y equal to ax plus b சொல்லும்போது நம்ம y ஓட y இருக்குல்ல, y கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு f of x கிடைச்சிரு. இந்த y இது என்னன்னா f of x equal to ax plus b ஆ இருக்கு. இப்போ நம்ம என்ன, இங்கே கொடுத்துருக்கூடிய வரிசை சுழிகளை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். இங்கே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும், ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இன்னொன்று பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த புள்ளிகளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். புள்ளிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -1,3. இது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ், செகண்டாக இருக்குது ஒய். இதை வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா, ஒய் இருக்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூ என்னது, 3 ஈக்குவல். அடுத்து ஏ எக்ஸ் பெருக்கலாக இருக்குது, அப்போ ஏவோட வேல்யூ இல்லை, ஏ இன்ட்டு அடுத்து எக்ஸோட வேல்யூ என்னது, -1. எக்ஸோட வேல்யூ -1, அடுத்து ப்ளஸ் பி இல்லை, பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னா, 3 ஈக்குவல் டு இந்த 1 ஏவை பெருக்குனா ஏ, ஒன்று ஏவை பெருக்குனா ஏ, இந்த ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஏன்னா ரெண்டு குறி பெருக்கும்போது ரெண்டு குறிகள் ஒரே மாதிரி சேமாக இருந்தால் கூட்டல் குறி போடுறோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸ் குறி போடுறோம். இப்போ ரெண்டுமே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, மைனஸ் ஏ ப்ளஸ் பி. இந்த இடத்துல நம்ம எப்படி என்னன்னா, நமக்கு என்ன கிடச்சிருக்குனா, நம்ம -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3. இதை வந்து 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா, செகண்ட் புள்ளி எடுத்து எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன இருக்குது, 0,-1. இதே நம்ம எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கலாம். இதே ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போனா ஒய்யோட வேல்யூ என்னது, -1 ஈக்குவல் டு இவங்க ஏ இருக்கிற இடத்துல இருக்குது 0. இங்கே ஏ எக்ஸ் பெருக்கில் இருக்குது 0 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ, சரி ஏ இருக்குது, அப்படியே ஏ அப்படியே இருக்குது, எக்ஸோட வேல்யூ 0 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, -1 ஏவு 0 பெருக்குன்னா 0 ப்ளஸ் பி. இப்போ நம்ம 0 உள்ளது இல்லை, இப்போ பி மட்டும் இருக்குது, இப்போ பி ஈக்குவல் டு இந்த இடத்துல -1 இருக்குது. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஏவோட வேல்யூ இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன, பி ஈக்குவல் -1 என்ன, இந்த 1 சமன்பாடு 1 பிரதியிட 1 பிரதியிடும்போது என்னது, இந்த பி வரப்பட இடத்துல -1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் ஏ, அடுத்து பி இருக்கா, பியோட வேல்யூ -1 இருக்கா, -1 ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம தான் பி ஏ தான் தேவை, -1 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது என்னதுன்னா, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு, மைனஸாக இருக்குது, ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது ப்ளஸ் மாறு. -a ஈக்குவல் டு இங்கே 3 இருக்கான், -1 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது ப்ளஸ் 1 ஆயிரு. இப்போ -a ஈக்குவல் டு 3 ஒன்று கூட 4. இப்போ நம்மளுக்கு தேவை ப்ளஸ் ஏ தான் தேவை. இப்போ ஏ வந்து இந்த மைனஸ் நம்ம இந்த சைடுனா, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸால் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது மல்டிபிள் மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரு. இங்கே மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது -4. இப்போ ஏவோட மதிப்பு -4. இது என்னென்னா, நம்மள்ட ப்ளஸ் வேல்யூ வரும்போது மைனஸ் அங்கிட்ட அப்படியே போட்டுருங்க. இப்போ என்னன்னா, ஏ ஈக்குவல் டு மைனஸ் இங்கிட்ட வரும், இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடும். இப்போ என்ன, ஏ ஈக்குவல் டு -4 வச்சுரும். இப்போ நம்மளுக்கு தேவை நேரியல் சார்பு தான் தேவை. நேரியல் சார்புக்கான ஈக்குவேஷன் அது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஒய் என்னன்னா, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ என்ன, ஒய் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது, -4 இன்ட்டு எக்ஸ், அடுத்து ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது, -1. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு இந்த ஒரு 4 எக்ஸ் பெருக்குனா 4 எக்ஸ் பெருக்கும்போது குறிகள் ரெண்டும் வேறு வேறையா சேமாக இருந்தால் ப்ளஸ் குறி போடணும், டிஃப்ரெண்ட் தான் மைனஸ் குறி. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வேறு வேறையா இருக்கிறதா, -4 எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் -1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, நேரில் சார்ந்த ஒய் ஈக்குவல் டு -4 எக்ஸ் -1 கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஒய்யை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ். அப்புறம் இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -4 எக்ஸ் -1.